الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العليم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவினுடைய மகத்துவத்தை பல்வேறு ஹதீஸுகளில் நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள். லைலத்துல் கத்ருனுடைய இரவை பிந்திய பத்தின் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தும், குர்ஆனினுடைய ரஈஸுல் முஃபஸ்ஸிரீனான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குர்ஆனின் விரிவுரையாளர்களின் தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அது பிறை 27 அன்றுதான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார். சாபியீன்களில் ஒருவர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார். உபை இப்னு கஅப் அவர்கள் யார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடம் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான்கு பேரை அடையாளப்படுத்தினார்களோ அதில் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் உபை இப்னு கஅப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅபிடம் கூறினார்கள், சூரத்தில் லம் யகுனில் லதீன என்ற சூராவை எனக்கு ஓதி காட்டுமாறு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கூறினான் என்று உபை இப்னு கஅபிடம் கூறினார்கள். உபை இப்னு கஅப் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என் பெயரை சொன்னானா? அல்லாஹ், ஆமா. அந்த அளவிற்கு அவர்கள் ஓதுவதிலே மிகவும் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட உபை இப்னு கஅபிடம் ஒரு தாபி சென்று கேட்கின்றார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு என்ற இரவு? ஏனென்றால் நான் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டேன், இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு சிறந்த சஹாபி, அவர்களிடம் கேட்டேன், அவர்கள் கூறினார்கள், வருடம் முழுக்க யார் இரவு தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு லைலத்துல் கத்ரு இரவு கிடைக்கும் என்று பொதுவாக சொல்லிட்டான் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் என்று உபை இப்னு கஅபிடம் தாபியின் ஒருவர் கேட்கின்றார். அப்போ உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்களை, இந்த நாளில் தான் லைலத்துல் கத்ரு என்று சொன்னால் அந்த நாளோடு அமல் செய்வதை முடித்துவிட்டு மற்ற நாள்களில் அமல் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக இப்னு மசூத் என்ன செய்யறாங்க, ஆண்டு முழுக்க இரவுல தொழுகக்கூடியவங்களுக்கு லைலத்துல் கத்ரு இரவும் கிடைக்கும்னு பொதுவா சொன்னாங்களே தவிர, அல்லாவின் மீது சத்தியமிட்டு கூறுகின்றேன், அல்லாவின் மீது சத்தியம் செய்து சஹாபி கூறுகின்றார்கள், அது 27 தான் என்று இப்னு மசூதுக்கும் தெரியும் என்று. இப்போ பல்வேறு சஹாபிகளுடைய கருத்துக்கள் பிறை 27 தான் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்ற ஏகோபித்த அடிப்படையின் காரணத்தினால்தான் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த 27 அன்று குர்ஆனை தமாம் செய்கின்றோம். ஆக மற்ற ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடக்கூடாது என்பதல்ல, இதில் பெரும்பாலும் இருப்பதற்கான ஆதாரம் இருக்கிறது என்பதனால். இப்ப இந்த இரவுனுடைய மகத்துவம் என்ன? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகின்றான், 1000 இரவுகளுக்கு இது சமமானது. இன்று ஒரு இரவு இபாதத் செய்தால் 83 ஆண்டுகள் அவன் இபாதத் செய்த நன்மையை பெறலாம். ஏனென்றால் மற்ற இதற்கு முன்னால் உள்ள உம்மத்துகளை காட்டிலும் நாம் எல்லா விதத்திலையுமே பலகீனமானவர், ஆயுளில் பலகீனம், உடல் சக்தியில் பலகீனம், கரங்களை வைத்தே மலைகளை நோண்டி குடைந்து வீடுகளை அமைத்தவர்கள் எங்கே? அப்ப அவர்களுடைய அசுர பலம், ஆயுள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே ஆயுளிலும் அதிகம், உடல் பலத்தாலும் பலம், இப்படி இருக்கக்கூடியவர்கள் நம்ம எல்லாத்திலும் பலகீனம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முந்தைய சமுதாயத்திற்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அது என்ன பாக்கியம்? முதலில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கிறதே பெரும் பாக்கியம். அடுத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் 10 மடங்கு நன்மை என்பது நம்முடைய உம்மத்தார்களுக்கு தான். அப்ப இதற்கு முன்னால் உள்ளவர்கள்
அதிகமான ஆயுளை பெற்று அதிகமான அமல் செய்திருப்பார்களே என்ற ஏக்கத்தை சஹாபிகள் அடைந்த பொழுதுதான் இந்த சூறாவை அல்லாஹ் அருளினான். இந்த ஒரு இரவு அமல் செய்தாலே, அப்ப ஒரு மனிதன் எத்தனையோ ரமலான்களில் லைலத்துல் கதருடைய இரவில் அவன் அமல் செய்தால் ஒரு நாள் அமல் செய்தது 83 ஆண்டுகளுக்கு சமமாகிவிடும் என்றால் நீங்க கணக்கு பார்த்துக்கணும் எத்தனை லைலத்துல் கதரை நாம சந்திச்சிருக்கிறோம் என்று. அப்ப அத்தனை பாக்கியங்களையும் இந்த ஒரு இரவிலே அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். 83 ஆண்டுகள் நீங்க சுபஹானல்லாஹ் என்று சொன்னாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாலும் 83 வருஷம் நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நன்மை கிடைக்கும் என்பது இன்னான் சூறாவனுடைய கருத்து. ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் கூறிட்டார். அது மாத்திரம் அல்ல, தனஸ்தலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ், மலக்குமார்கள் எல்லாம் இறங்குகின்றார்கள், நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு அவர்கள் ஆமீன் கூறுகின்றார்கள். மலக்குமார்கள் என்று பொத்தம் பொதுவாக சொல்லிவிட்டு முடிக்காமல் வர் ரூஹ், எல்லா தஃப்சீர்களையும் அந்த ரூஹ்ங்கிறது யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியினுடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்கள் வருவதில்லை, நபிமார்களுடைய தொடர்போடு வகி கொண்டு வருவதற்கு மாத்திரம்தான் வருவார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு வருகின்றார்கள், சலாம் கூறி கொண்டு வருகின்றார்கள், அவர்களுடைய ஏவல்களையும் விதிகளையும் எடுத்து சுமந்து வருகின்றார்கள். மலக்குமார்களால் பூமி ததும்புகிறது, நெருக்கடியான என்பதற்கும் கதிர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு, கண்ணியம் என்பதற்கும் அந்த வார்த்தைக்கு கதிர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது காலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வகி கொண்டு வரல, கொஞ்ச நாள் வரல, கொஞ்சம் தாமதமாக வந்தார்கள், 2 வாரம் 3 வாரம் கழிச்சு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடம் கேட்டபொழுது ஏன் நீங்க வரவே இல்லை என்று கேட்டபொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்தின் மூலமாகவே அல்லாஹ் பதில் சொன்னான், அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டுதான் அவர் வருவாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வர்றது பெருமானாரின் மீது பிரியம் இருந்தாலும் கீழே வரணும்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு வரணும். அப்ப லைலத்துல் கத்ரிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது ஒரு சாதாரணமான ஒரு மலக்கு அல்ல, மலக்குமார்களுடைய தலைவர், வஹியை கொண்டு வரக்கூடிய நபிமார்கள் சாலிஹீன்கள் இவர்களுக்கெல்லாம் அவர்கள் தொடர்பாளர்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பட்டாளத்தோடு இந்த பூமிக்கு வருகின்றார்கள். நாம் சொல்லக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் கூறுகின்றார். இந்த இரவு பயானுக்குரிய இரவு அல்ல, இது முக்கியமாக பிழைவொருக்க தேடுதலுக்கும் துவா செய்வதற்குமான இரவு. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் தொழுது, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்பது இன்றைய இரவு கேட்பது நிச்சயமாக அது கிடைக்கும். உடனே கிடைக்காவிட்டாலும் அல்லாஹ் தஆலா அதற்கு பகரம் செய்யாமல் இருக்கவே மாட்டான். நீங்கள் கேட்டது கிடைக்கும், அல்லது அதை விட சிறந்ததை தருவான், அல்லது வர இருக்கக்கூடிய ஆபத்துக்களை நீக்கிவிடுவான். ஆக துஆவை கொண்டு நிரப்பக்கூடிய இரவாக இந்த இரவு இருக்கின்றது. நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் இந்த இரவு. சிலரை தவிர யார் பாவமான காரியங்களில் மது அருந்துவதிலும் ஜோசியம் பார்ப்பதிலும் உறவுகளை முறித்தவர்களும் இப்படிப்பட்டவர்களை தவிர மற்றவர்களை பூரா அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், இஸ்ராஃபான முறையிலே பாவம் செய்த அடியார்களே, அல்லாஹ் தஆலா உடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் நிராசையாக வேண்டாம், அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கின்றான். இந்த இரவு மஹ்ரிபிலிருந்து ஃபஜர் வரைக்கும் நீங்க கேளுங்க, நான் தர்றேங்கிறான், நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் பாவத்தை மன்னிக்கிறேன். ஆக துவா கேட்பதில் 2 விஷயம் மாத்திரம், 1 ஹலாலான உணவு உடை இருக்க வேண்டும், 2 நிச்சயமாக அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வான், அவனால் செய்ய முடியும். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஹாஜர் அலி இஸ்லாத்துக்கு பிறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அவங்களுடைய முந்தைய மனைவி சாரா அம்மா அவர்களுக்கும் வயசாயிடுச்சு. அப்பொழுது 2 மலக்குமார்கள் வந்தார்கள், அவங்க விருந்தாளிகள் நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சாங்க, அவங்க சாப்பிடல, இப்ராஹிம் அலி இஸ்லாம் பயந்துட்டாங்கன்னே வருது குர்ஆன்ல.
அப்ப என்ன அப்படின்னு கேட்டவன, இல்ல நான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சோபனம் செய்ய சொல்றதுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே கேக்குறாங்க, அலா அம்மசனியல் கிபர், இந்த வயோதிகம் தொட்டதுக்கு அப்புறமா எனக்கு குழந்தை பிறக்கும் சொல்றீங்க? சாரா அம்மாவும் என்ன செய்யறாங்க, முகத்தை அடிச்சுக்கிட்டு நான் கிழவியா போட்டன, குழந்தைய பெறக்கூடிய அந்த காலகட்டத்தை நான் கறந்துட்டன. மலக்கு மகள் ஒரே விஷயம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மீது சந்தேகமா? கால கதாரி, அவ்வாறுதான் நடக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கல்யாணம் முடிக்கல ஆணுடைய தொடர்புல எப்படி குலைக்கும்? அல்லாஹ் நாடினால் நடக்கும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, வயோதிகத்தில் அல்லாஹ் நாடினால் நடக்கும். அப்ப அந்த உறுதி வேண்டும், அல்லாஹுவால் எப்படியும் நமக்கு தரப்ப அல்லாஹுக்கு முடியும், அல்லாஹுக்கு காரணம் தேவையில்லை. முஹாலான விஷயத்தை தான் கேட்க முடியாது, நடு ராத்திரியில சூரியன் உதிக்கணும்னு கேட்கறது தான் முஹால், உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப முஹாலான விஷயங்களை கேட்கக்கூடாது, ஆகுமான எல்லா விஷயங்களையும் கேட்கலாம். நம்முடைய தேவைகளை அனைத்தையும் அல்லாஹ் இடத்திலே அழுது புலவ வேண்டும். ஒரு துளி கண்ணீர் உங்க கண் ஓரங்களில் கசிந்து விட்டால் உங்களுக்கு லைலத்துல கதிர் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். எனவே அல்லாஹ்விடத்திலே பாவத்தை மன்னித்து மன்னிப்பை கேட்க வேண்டும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் லைலத்துல கதிரை பெற்றுக்கொண்டால் நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று கேட்டதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததுதான், அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி, அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எங்களை மன்னித்தருள் புரிவாயாக. மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் பெற்றதற்கு அர்த்தம். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் மழை இல்லாமல் கேட்டார்கள், மன்னிப்பு கேளுங்கள் என்றார்கள். குழந்தை இல்லை என்று கேட்டார்கள், மன்னிப்பு கேளுங்கள் என்றார்கள். பொருளாதார நஷ்டம் என்றார்கள், மன்னிப்பு கேளுங்கள். தோட்டம் தரவு நஷ்டம் என்றார்கள், மன்னிப்பு கேளுங்கள். இது வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு கூட்டத்தார்களுக்கு சொன்ன பதில். மாணவர்கள் கேட்டார்கள், பல்வேறு கூட்டத்தார்கள் பல்வேறு நேரங்களில் பல்வேறு பிரச்சனையை சொன்னாலும் ஒரே பதிலை சொல்றீங்களே என்று சொன்ன பொழுது சூரத்து நூஹிலே உள்ள வசனத்தை ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினார்கள், குதிஸ்தகஃபரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் மன்னித்து விட்டால் இருசிறி சமா அடைக்கும், மழையை பொழிய செய்வான், ஒயுந்திருக்கும் அம்வாலின் வபனின், பொருளாதாரத்தை தருவான், பிள்ளை செல்வங்களை தருவான், தோட்டம் துறவுகளை தருவான். அப்ப இஸ்திக்ஃபாருக்கு பின்னால் இது எல்லாம் அடங்கியிருக்கிறது என்பதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரில் இதையே கேளுங்க. அப்ப இந்த இரவில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடி நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் முறையிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். அப்ப துஆவை எந்த நேரத்தில் எப்படி தர வேண்டும் என்பது, யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, எதனால் கொடுக்கக்கூடாது என்பதையெல்லாம் நம்மை விட சிறந்து அறிந்தவன் அல்லாஹ்தான். பிரவனுடைய அமைச்சன் காரூன் தன்னுடைய செல்வ அனைத்தையும் கஜானாக்கள் பொற்குவியல்கள் எல்லாத்தையும் ஒட்டகத்தில் அவனுடைய சாவிகளையே வந்து பல ஒட்டகங்கள் சுமக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு நகைகள் பொருள் நவரத்தினங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊர்ல நகர்வலம் வந்தான் பெருமையுடன். இதெல்லாம் என்னுடைய ஆற்றலால் கொடுக்கப்பட்டதுன்னா, அப்ப அதை பார்த்து மக்கள் சொன்னாங்க, கொடுத்தா இந்த மாதிரில கொடுத்து வச்சிருக்கணும், இந்த மாதிரில வாழணும் என்று அறியாத மக்கள் சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை பூமியில் அப்படியே அவனுடைய எல்லா பொருளாதாரத்தோடும் அவனுடைய அரண்மனையோடும் பவனியோடும் எல்லாத்தையோடும் பூமியில ஃபஹஸஃபனா பிஹிமுல்லால் பூமியில் சொறி வாங்கினான். அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, நல்ல வேலை நம்மளுக்கு அல்லாஹு தஆலா இந்த மாதிரி செல்வத்தையும் தரல, இந்த மாதிரி சொரியும் வாங்கல்ல அப்படின்னு. அப்ப கொடுக்காமல் இருப்பது உங்களை காப்பாத்துறதுக்கு, அப்ப சிலது உங்களுக்கு குழப்பத்தில் ஆத்திவிடும் என்பதற்காக அல்ல சில நேரங்களில் அதை தாமதப்படுத்தி வைத்திருப்பான், அதுவும் உங்களுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். ஆனால் பகரம் இல்லாமல் இருக்காது என்பதை மாத்திரம் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லா இடத்திலும் இங்க கேட்கக்கூடிய விண்ணப்பங்கள் எதுவும்
அதற்கு சிறந்த பகரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான்னு குர்ஆன்ல சொல்றான். எந்த விஷயத்தையும் சொல்றதுக்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். ஒரே ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் வெட்கப்படுகிறதாக மொத்த ஹதீஸ்லயும் ஒரே ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான், அல்லாஹ்விடம் ஏந்திய கையை வெறும் கையாக திருப்பி அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படும். உங்களை கை ஏந்த வைத்து விட்டாலே அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது தர வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்து விட்டான். உங்களை பிரார்த்தனை செய்ய செய்வது அல்லாஹ் தான், அல்லாஹ்விடம் கேட்க சொல்றது அல்லாஹ் தான். சிலர் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியத்தானே செய்யும், அழுத புள்ளதான் பால் குடிக்கும். அல்லாஹ்விடத்தில் கேட்க கேட்க அந்த புலம்பலை அல்லாஹ் ரசிக்கின்றான். நீங்க கேட்டு கெஞ்சுறதை மலக்குமார்கள் கேட்பாங்களாம், அல்லாஹ் அவன் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறானே, அவன் கேட்கறது எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் நான் கொடுப்பேன். அப்ப நம்மளுடைய கெஞ்சுதலை அல்லாஹ் ரசிக்கின்றான், அதுவே ஒரு பெரிய பாக்கியம்ல. அப்ப உங்களை கையேந்து வைத்தாலே அல்லாஹ் உங்களை ஏதாவது தரப்போறான்னு அர்த்தம். ஆனா மன ஓர்மை இருக்கணும், வாய் மாத்திரம் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டு கவன செதறல் இருந்தால் அந்த பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படாது. கவனம் வேறெங்கோ இருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் எனக்கு கண் பார்வை வேண்டும் கண் பார்வை வேண்டும் என்று காபத்துல்லாஹ்வை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவன் கொடியவன் தான், ஆனா மார்க்க சட்டத்துல நல்ல அறிந்தவன், பெரிய திறமசாலி. அவன் லோஹர்ல பாக்குறான், அசர்ல பாக்குறான், இவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் வந்தார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த நீ எப்ப இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க, காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் கண் பார்வை, மகரிபுக்கும் நான் வருவேன், மகரிபுக்கு வர்றதுக்குள்ள உனக்கு கண் பார்வை வரவில்லை என்றால் உன் தலைய துண்டாக்கிடுவேன். அவன் அப்படி செய்யக்கூடிய வந்தான். அவனுக்கு தலைய வெட்டுறதுங்கிறது தினசரி செயல்கள்ல ஒன்று, அநியாயமான முறையில நிறைய கொலைகளை செய்திருக்கின்றான். அது அல்லாவிற்கும் அவனுக்கும் மத்தியில் உண்டான விஷயம். இப்பொழுது மகரிபுக்கு வருகின்றார், பார்வை வந்து விட்டது. ஏனென்றால் அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வை தான் இல்லாமல் இருந்துச்சு, இப்ப மகரிபுக்குள்ள எனக்கு பார்வை வரலன்னா தலையை வேறு போல் இருக்க என்று அப்போ உள்ளத்தில் ஈடுபாடு இல்லாமல் அது வரைக்கும் கேட்டிருந்திருக்காரு. இப்போ உயிர் போகக்கூடிய பயம் வந்ததுனால அல்லாஹ்ட்ட மண்டாடி இருக்கின்றார், கண் பார்வை கிடைத்து விட்டது. அப்ப நீங்க குறைந்து கேட்கிறதா இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்டம் நம்ம பிச்சை எடுக்கிறோம். அவன் தரக்கூடியவன், அவன் எஜமான், அவன் தரக்கூடிய ஆற்றல் உள்ளவன், நம்ம நாம் அடிமை, அவனிடம் கெஞ்சுகின்றோம் என்ற எண்ணத்தில் மனம் ஒன்றி நீங்க பிரார்த்தனை செய்தால் அந்த கையை அதனால்தான் முகத்துல தடவுறோம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சுன்னத், அந்த கையில வெறும் கை இல்ல, அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட கை அது. அதனால்தான் துவா ஓதி முடித்ததுக்கு அப்புறம் அந்த கையை நாம் முகத்தில் தடவுகின்றோம், உடனே கீழே போடாம. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய பிரார்த்தனையை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். இது பிரார்த்தனைக்குரிய இரவு. எனவே சிறிது நேரம் அமைதியான தனிமையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹிடத்துல தொழுது, அல்லாஹிடத்துல மன்னிப்பு கேட்டு, உங்களுக்காகவும் முக்கியமாக உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் உடன்பிறப்புக்காக உற்றார் உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் சேர்த்து கேளுங்க, உங்களுடைய பிரார்த்தனை மிக வேகமாக அல்லாஹிடத்தில் சென்றடை. உங்களுடைய பெற்றோர்களையும் உறவினர்களையும் நீங்க சேர்த்துக்கிடுங்க. மலக்குமார்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க மலக்குமார்கள் இறங்குறாங்க. ஏராளமான பல்லாயிரம் 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 கோடான கோடி மலக்குகள் இறங்கியிருக்காங்க. எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ, முஸ்லிம்கள் இருக்கின்றார்களோ, எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவன் என்ன மன்னிச்சிருன்னு கேட்கறது தான் அல்லாஹ் விரும்புறான். மன்னிச்சிருன்னு கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டாங்க, நீ மன்னிப்பை விரும்பக்கூடிய என்ன மன்னிச்சிரு. அப்ப இது இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒதுங்கி இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனாசாவை எடுத்து அடக்கம் செய்வதற்கு மூசா நபிக்கு வஹி அறிவித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரெல்லாம் அந்த ஜனாசாவுக்கு சென்று அடக்கத்தில் கலந்து கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கமும் என்று அது சொல்லிட்டான்.
எனவே அந்த ஜனாசாவை படக்கிறதுக்கு போறாங்க. அவன் ஊரால் ஒதுக்கப்பட்டு ஊர் மக்களால் அவனை விரட்டி அடிக்கப்பட்டவன், அந்த அளவுக்கு பாவம் செய்தவன். அப்ப அப்படிப்பட்டவனை மூசா நபி, முர்சலான நபி கலீமுல்லாவை வைத்து அந்த ஜனாசாவை அடக்க சொல்லியிருக்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கிட்டாங்க. இப்ப அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஊர் மக்களால விரட்டி அடிக்கப்பட்டவன உன்னுடைய கலீமுல்லாவான மூர்சலான ஒரு நபியை வச்சு அடக்க சொல்லியிருக்கிறியே, அதுல கலந்து கொண்டவர்களுக்கும் சொர்க்கம் என்று சொல்லியிருக்கிறாயே, அப்படி என்ன அவன் செஞ்சான் என்று சொன்ன பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், உண்மைதான், ஆனா அவன் கடைசி நேரத்தில் அவன் என்னிடத்துல கேட்டான், யா அல்லாஹ், நல்லவர்களுக்கு ஒரு ரப்பு, பாவிகளுக்கு ஒரு ரப்பு என்று இல்லை, நல்லவங்களுக்கும் நீந்த ரப்பு, பாவிகளுக்கும் நீந்த ரப்பு, என்னை தண்டிப்பதினால் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் கூடிடாது, என்னை மன்னிப்பதினால் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் குறைந்து விடாது. ரப்பே, கிருபையுள்ள ராமானே, நான் வேற யார்கிட்ட கையேந்த முடியும், மன்னிக்கக்கூடியவன் உன்னை தவிர நான் வேற யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன், வேற யார் என்னை மன்னிப்பா, நீ தானே மன்னிக்கணும் என்று கேட்டான், நான் அவனுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன். அப்ப ஊரால் ஒதுக்கப்பட்டு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒருவனை கூட அல்லாஹ்விடத்தில் அவனுடைய இரக்கத்தை இழுத்து வரக்கூடிய அளவிற்கு உண்டான வார்த்தைகளை சொல்லி அவனை புகழ்ந்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால், நீங்கள் பாவம் செய்து செய்து நீங்கள் சடைந்து விடலாம், மன்னிப்பு கேட்பதினால் அவன் திரும்ப திரும்ப நீங்க மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க கூடியதில் அவன் சடைய மாட்டான். எனவே மன்னிக்கக்கூடிய இந்த இரவில், பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இரவில் அதை முழுமையாக பயன்படுத்தி, உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், பாதிக்கப்பட்டவர்கள், பலஸ்தீனர்கள், இவர்களுக்கெல்லாம் சேர்த்து பிரார்த்தனை செய்யுங்கள். உலகம் யாராவது ஒருடைய எல்லாருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ். எனவே எல்லாருடைய கஷ்டத்திற்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய துவாவுல எந்த அளவிற்கு உலகம் முஸ்லிம்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிறருக்காக வேண்டியும் சேர்க்கிறதோ, இன்னொன்று நம்முடைய பிரார்த்தனையில் உலகத்தை மாத்திரம் குறிக்கோளா கொள்ளாமல் சொர்க்கத்தை கேளுங்க. நீ பிரார்த்தனையில யாரும் அதை கேட்கறது, நரகத்தை விட்டு எனக்கு பாதுகாப்பு தா, சொர்க்கத்தை தா, சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை தா, மறுமை கபூரனுடைய வேதனையை காப்பாற்று, இதையெல்லாம் கேளுங்க. இந்த உலகத்துல உள்ளதை மட்டும் எனக்கு ஊடு வரணும், வாசல் வேணும், பிள்ளை படிக்கணும், பிள்ளைங்க நல்ல, இதை மட்டும் கேட்க கூடாது. பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள், ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தன் வ ஃபில் ஆஹிரத், எல்லா துஆவுலயுமே ரசூலுல்லா ஆஹிரத்தையும் கேட்டிருக்கின்றார்கள். அப்ப நீண்ட நெடுங்காலமான நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த உலகத்துல உள்ளதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த உலகத்தை மாத்திரம் கேட்டா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால எந்த லாபமும் இல்லை. ஆகிரத்தையும் சேர்த்து கேளுங்கள், பிறருக்காகவும் கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவை நமக்கு வெற்றிகரமான, இந்த இரவினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக, இந்த இரவினுடைய உதவியை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக, இந்த இரவினுடைய மன்னிப்பை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக, இந்த இரவினுடைய ரஹமத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக, இந்த இறைவனுடைய மகத்துவத்தை அடைந்த பாக்கியவான்களோடு நம்மளையும் சேர்த்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் உடன்பரப்புகளையும் உற்றார் உறவினர்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே எல்லாம் கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு நீ உதவி புரிவாயாக. உரிமைகளையும் உடமைகளையும் இழந்திருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்கு நீ உதல் புரிவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களை அடக்கி ஆளக்கூடிய ஆட்சி இல்லாமல் நல்லாட்சியை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலே இணக்கமான உள்ளத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களிலே கஷ்டப்படக்கூடிய கஷ்டங்களை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய நோய் நொம்பலங்களை நீக்கி எங்களுக்கு பரிபூர்ண ஆஃபியத்தையும் ஷிஃபாவையும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு கடன்பட்டவர்களுடைய கடன்களை நீ நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரிகளினுடைய வியாபார ஸ்தலங்களில் நீ பரக்கச் செய்வாயாக. அலாலான சம்பாத்தியத்தை எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. நல்ல நண்பர்களை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான்களாக ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை மார்க்க ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கியருள் புரிவாயாக.
யா அல்லாஹ், எங்களுக்கு தீனனுடைய கல்வியையும் தீனனுடைய சரியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாகும் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் அனைத்து மக்களையும் ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு நல்லறவு புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களில் கரை சேராத ஆண் பெண் குமர்களுக்கு தகுந்த ஜோடிகளை நீ தந்தல் புரிவாயாக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீ சாலிஹான குழந்தைகளை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், மன்னிக்கக்கூடிய ரப்பை உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து நல்லறவு புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஓதுதல்களில் எங்களுடைய தொழுகைகளில் ஏற்படக்கூடிய குறைகளை நீ மன்னித்து பெருநன்மையோடு அவைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இது போன்ற பல்வேறு ரமலான்களையும் லைலத்துல் கத்ரையும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையை தந்தல் புரிவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனதன் வகினா அதாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم انك عفو تحب العفو فاعف عنا. اللهم انك عفو تحب العفو فاعف عنا. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.